ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளே ஸ்டோரில் உள்ள முக்கியமான செட்டிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சில டைம் வந்து உங்களுக்கு ஆப்ஸ்லாம் வந்து டவுன்லோட் ஆகாது, ப்ளே ஸ்டோர்லேருந்து எதனா ப்ராப்ளம் காட்டும், எரர் காட்டும், அதெல்லாம் வராமல் இருக்க இந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணிக்கோங்க. இனிமேல் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செட்டிங் கிளியர் ஹிஸ்ட்ரி. அதாவது ப்ளே ஸ்டோரில் உள்ள ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளே ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி நேம் தெரியும், அதாவது உங்களோட மெயில் ஐடி டிபி தெரியும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஜென்ரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு அக்கௌண்ட் அண்ட் டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா கிளியர் டிவைஸ் சர்ச் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கிளியர் ஹிஸ்ட்ரி கொடுத்துக்கோங்க. இது போல் வந்துட்டு உங்களோட சர்ச் பண்ண ஹிஸ்ட்ரியெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். இப்படி டெலீட் பண்ணும்போது ஆப் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற செட்டிங், இப்போ வந்துட்டு நீங்கள் குழந்தைங்கிட்டலாம் மொபைல் கொடுத்துருவீங்க, அதில் வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லலாம் ஆட் வந்து 18+ ஆட்லாம் நிறைய வரும். இந்த 18+ கேம்ஸ் ஆட்ஸ்லாம் வரும், இதெல்லாம் நம்ம வராமல் வந்து செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பண்ணுறதுன்னா, உங்களோட டிபியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு இதில் வந்து ஃபேமிலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்களா, இதில் வந்து பேரண்டல் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணுற மாதிரி கேட்கும், ரெண்டு டைம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். நீங்கள் வந்துட்டு ஒரு 4-digit பின் செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஏற்கனவே செட் பண்ணிட்டேன், அப்படி இல்லைனா ஒரு 2 times கேட்கும், நீங்கள் கொடுத்தீங்கன்னா செட் ஆகிடும். நான் இப்போ வந்து கொடுத்து ஓகே பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இந்த ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து 16+ 18+ அப்படின்னு காமிக்கும். இப்போ வந்து குழந்தைகிட்டலாம் நீங்கள் மொபைல் கொடுக்குறீங்கன்னா இதை வந்து 16+ கிளிக் பண்ணிக்கோங்க. 16+ கிளிக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சேவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து அது வந்து 16+ மாறிடும். அந்த மாதிரி 18+ ஆட்லாம் இதில் வராது. 18+ ஆட் அந்த கேம்ஸ் அந்த ஆப்லாம் இதில் வரவே வராது, ஸ்டாப் ஆகிடும் எல்லாமே. அதே மாதிரி இந்த ஃபிலிம்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதையும் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்துட்டு யூ கிரேட் கொடுங்க, அல்லது யூஏ கொடுத்துக்கோங்க. இந்த ஏஎஸ் இதெல்லாம் கொடுக்காதீங்க, அதுக்கு மேலே கொடுத்துக்கோங்க. யூ கொடுங்க அல்லது யூஏ கொடுங்க, கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்துட்டு இந்த 18+ ஆப்ஸு கேம்ஸ் இதில் எல்லாமே உங்களோட ப்ளே ஸ்டோரில் வராது. நம்ம மூணாவதாக பார்க்க போகிற செட்டிங், இதில் வந்துட்டு டார்க் தீம் செட் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரி பேக்கப்புக்காக நீங்கள் வந்து இதுலேயும் டார்க் தீம் செட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னா, உங்களோட டிபி கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்துட்டு ஜென்ரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிட்டு இதில் வந்துட்டு டார்க் மோட் இருக்குது, நீங்கள் டார்க் மோட் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து டார்க் மோட் ஆயிரும். இது போல் நீங்கள் வந்து டார்க் மோடுக்கு செட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம நாலாவது பார்க்க போகிற செட்டிங், நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆப்ஸ்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் எல்லா ஆப்புக்கும் வந்து அப்டேட் கொடுப்பாங்க. அது வந்து நீங்களாக போய் அப்டேட் பண்ணணும்னு தேவையில்லை, இதிலேயே ஆட்டோமேட்டிக்காக அதுவே அப்டேட் ஆயிரும். அது எப்படி பண்ணுறதுன்னா, நெட்ஒர்க் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து கீழே வந்துட்டு ஆட்டோ அப்டேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு ஓவர் எனி நெட்ஒர்க் அப்படின்னு கொடுத்துருங்க. எப்படி கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட மொபைல் டேட்டா இருக்கும்போதும் அப்டேட் ஆகிரும், இல்லைனா ஒய்ஃபை இருக்கும்போது அப்டேட் ஆகும். ஒய்ஃபை இருக்கும்போதும் அப்டேட் ஆகும். சப்போஸ் ஒய்ஃபை இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா இதில் வந்து ஓவர் ஒய்ஃபை ஒன்லின்னு கொடுத்துருங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆப்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும், நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு தேவையில்லை. டோன்ட் ஆட்டோ அப்டேட்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்லாம் அப்டேட் ஆகாது, நீங்கள் உள்ளே போய் அப்டேட் கொடுக்கணும், அப்போ தான் ஆப்லாம் அப்டேட் ஆகும். அது ஆப்ஸ்லாம் எப்படி அப்டேட் கொடுக்குறதுனா, உங்களோட அந்த டிபி கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவது ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆப் அண்ட் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து அப்டேட்ஸ் அவைலபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு இந்த அப்டேட் ஆல் அது கொடுத்தீங்கன்னா ஆப் எல்லாமே அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆப்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் இருக்குது, அது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களோட மொபைல் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற செட்டிங், உங்களோட மொபைலில் உள்ள ஆப்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணிக்கலாம். எதனா வைரஸ் இருக்கா அப்படின்னு நம்ம நீங்களே செக் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னா, உங்களோட டிபி கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே ப்ரொடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு மேலே செட்டிங் சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு இந்த ரெண்டு ஆப்ஷனும் ஆனில் இருக்கணும். இதை வந்து ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இம்ப்ரூவ் கார்ஃபுல் ஆஃப் டிடெக்ஷன், இது ரெண்டுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எதனா ஸ்பை ஆப் இருந்தாலுமே இதில் தெரிஞ்சிடும், உங்களுக்கு வந்து அது வந்து இன்ஸ்டால் ஆகாது. அதனால் இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ ஸ்கேன் பண்ணணும்னா இதை ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆப்லாம் எந்த எதனா ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு இதுவே ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும். அதுவே ஸ்கேன் பண்ணி நோ
நோ ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு அதுவே காமிச்சிருது. இது மாதிரி உங்களோட ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற செட்டிங் ஒரு முக்கியமான செட்டிங், அந்த செட்டிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் நிறைய ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி வேண்டாம்னு சொல்லிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த ஆப்ஸ்லாம் அன்இன்ஸ்டால் ஆகிருக்கும். பட் அது வந்து உங்களோட மொபைலில் அதோட டேட்டா ஸ்டோரேஜ் எல்லாமே உங்கள் மொபைலில் இருக்கும், அது ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் ஆகிருக்காது. அது ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களோட அந்த டிபி கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் ஆப் அண்ட் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு டாப்பில் மேனேஜின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு இன்ஸ்டால்டு அப்டேட்ஸ் அவைலபிள் ஸ்கேம்ஸ் அப்படின்னு ஆப்ஷன்லாம் இருக்கும். இங்கே வந்து இன்ஸ்டால்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா நாட் இன்ஸ்டால்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எல்லா ஆப்ஸுமே வரும், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ்லாம் வரும். இதில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ்லாம் இதில் இருக்கும், இதை வந்துட்டு நீங்கள் போய் டெலீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள டேட்டா, அந்த ஆப்பில் உள்ள யூஸ் பண்ண டேட்டா எல்லாமே மொத்தமாக டெலீட் ஆகும். இல்லைனா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டெலீட் ஆகாது. இப்படி இதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இங்கே கேம்ஸ்னு இருக்கும், கேம்ஸ் ஆப் எதனா யூஸ் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப்லாம் இதில் வரும். நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இப்படி டெலீட் பண்ணுறது மட்டும், இப்படி டெலீட் பண்ணால் தான் உங்களோட மொபைலில் இருந்து அந்த ஆப்பு அந்த டேட்டா எல்லாமே மொத்தமாக அன்இன்ஸ்டால் ஆகும். இல்லைனா வந்துட்டு அது ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் ஆகிருக்காது. இந்த லாஸ்ட்டாக சொன்ன செட்டிங்கை கண்டிப்பாக பண்ணிக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது போல் நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம், அதுமாதிரி மொபைல் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.